வணக்கம் வேள் என்ற செய்திகளிற்காக நான் ஹரிணி காசாவில் உணவு மற்றும் தண்ணீர் பற்றாக்குறை அதிகரித்து வருவதால் அவசர மனிதாபிமான உதவிகளை வழங்க பிரான்ஸ் இரண்டு விமானப்படை விமானங்களை அந்த பகுதிக்கு அனுப்புவதாக கூறியுள்ளது அத்துடன் காசா பகுதியில் காயமடைந்த பொதுமக்களுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்க இரண்டு கடற்படை கப்பல்களை அனுப்ப தயார் என்றும் பிரான்ஸ் கூறியுள்ளது ஐரோப்பா மற்றும் வெளிவிவகாரங்களுக்கான பிரெஞ்சு அமைச்சகம் வெளியிட்ட ஒரு அறிக்கையில் ராணுவ விமானங்கள் அடுத்து வரும் நாட்களில் புறப்பட்டு முப்பத்தி ஏழு டன் உதவி பொருட்களை அப்பகுதியில் உள்ள உதவி நிறுவனமான எகிப்திய செஞ்சிலுவைக்கு வழங்கும் என்று கூறியது சமீப நாட்களில் எகிப்திலிருந்து சிறிய அளவிலான உதவிப் பொருட்கள் காசா பகுதிக்குள் நுழைய அனுமதிக்கப்பட்டாலும் அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலிய ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களுக்கு பிறகு காசா பகுதி மீது இஸ்ரேல் சுமத்திய முற்றுகை தொடர்ந்தது இடைவிடாத விமான தாக்குதல்களின் மத்தியில் காசா பொதுமக்களுக்கு தண்ணீர் உணவு மின்சாரம் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டது மனிதாபிமான உதவி மற்றும் நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் கிட்டத்தட்ட நானூறு வாகனங்கள் அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி முதல் எகிப்துடனான அதன் ஒரே எல்லையான ரஹ்பா வாயில் வழியாக காசாவுக்குள் நுழைந்துள்ளன ஆனால் இது மிகவும் இல்லை என்று உதவி நிறுவனங்கள் கூறுகின்றன காசாவின் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய தினமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகளின் அதிகாரிகள் கூறுகின்றனர் மேலும் உதவி வரவுகளை அதிகரிக்க கேரம்ஷாலம் உட்பட இஸ்ரேலிலிருந்து காசாவிற்குள் எல்லை கடக்கும் பாதைகளை மீண்டும் திறக்க அழைப்பு விடுத்துள்ளனர் அது சாத்தியமில்லை என்று இஸ்ரேல் நிராகரித்து விட்டது கூடுதல் ஆதரவிற்காக பல கடற்படை கப்பல்களை குலக்கும் மத்திய தரை கடலுக்கு நகர்த்தவும் திட்டமிட்டுள்ளதாக பிரான்ஸ் கூறியதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது பிரெஞ்சு கடற்படையின் ஹெலிகாப்டர் தாங்கி கப்பல் தண்டர் ஏற்கனவே சைப்ரஸ் மற்றும் லெபனான் இடையே மத்திய தரைக்கடலில் இருக்கிறது அந்த கப்பலில் இரண்டு அறுவை சிகிச்சை அறைகள் மற்றும் சுமார் அறுபது மருத்துவ படுக்கைகள் உள்ளன ஆனால் இன்னமும் காசாவில் காயமடைந்த ஒரு நோயாளிக்கு கூட கப்பலில் சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்று ரேடியோ பிரான்ஸ் தெரிவித்துள்ளது காரணம் நோயாளிகளை கடற்படை கப்பலுக்கு கொண்டு செல்வதற்கு ஏற்பாடு எதுவும் செய்யப்படவில்லை ஏற்பாடு செய்யப்பட்டால் பிரெஞ்சு கடற்படையின் ஹெலிகாப்டர் தாங்கி கப்பலில் இருந்து ஹெலிகாப்டர்கள் போய் நோயாளியை கப்பலுக்கு கொண்டு வர தயாராக உள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கு அனுமதி தேவை காசாவில் உள்ள சில மருத்துவமனைகளின் மருத்துவர்கள் மருத்துவ பொருட்கள் மற்றும் தேவைகளின் பற்றாக்குறையால் மயக்க மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாக சமீபத்தில் கூறியுள்ளனர் கப்பலில் இருந்தபடி பிரெஞ்சு தொலைக்காட்சி பி எம் எஃப் டிவிக்கு கொடுத்த பேட்டியில் பிரெஞ்சு பாதுகாப்பு மந்திரி சொபஸ்டின் லெஹர்னோ காசாவில் உள்ள நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக பிரெஞ்சு கடற்படை இரண்டாவது கடற்படை கப்பலை தயார்படுத்துகிறது என்று கூறினார் அந்த பேட்டியில் பிரெஞ்சு அரசாங்கம் இஸ்ரேல் எகிப்து சைப்ரஸ் மற்றும் ஜோர்டன் ஆகிய நாடுகளுடன் மருத்துவ சிகிச்சை கொடுப்பது குறித்து விவாதித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் தமது மத்திய கிழக்கிற்கான சுற்றுப்பயணத்தில் இருக்கும் அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தினால் காயமடைந்த பாலஸ்தீனிய குடிமக்களை மருத்துவ சிகிச்சைக்காக வெளியேற்ற முடியும் என்றும் கூறினார் ஆனால் அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் கடத்திச் செல்லப்பட்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பணைய கைதிகளை விடுவிக்கும் வரை இஸ்ரேலின் தாக்குதல் தொடரும் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாஹூ தெரிவித்தார் இப்படி பாலஸ்தீனிய மக்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்க நாடு தயாராக இருந்தும் அவை பாலஸ்தீனிய மக்களை சென்றடைய முடியாதபடி தடைகள் ஏற்படுகின்றன